அவன் வாசலிலே சுந்தரியை வணங்க வந்தேன். வந்தருளை தந்து நீயும் வாழ வைக்க வேண்டும் அம்மா. துர்க்கையம்மன் வாசலிலே சுந்தரியை வணங்க வந்தேன். வந்தருளை தந்து நீயும் வாழ வைக்க வேண்டும் அம்மா. துர்க்கையம்மன் வாசலிலே யாம் சாவல் கட்டில் அருள் வாக்கு சொல்பவளே, சுதுமலையாம் சாவல் கட்டில் அருள் வாக்கு சொல்பவளே, சுதுமலையாம் சாவல் கட்டில் அருள் வளம் நிறைந்த தெல்லிமாநகர் துர்க்கை அம்பாளுடைய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இன்று காலை 9:30 மணிக்கு வசந்த மண்டப பூசை ஆரம்பமாகி 11 மணிக்கு அம்பாளுடைய கொடியேற்றம் இடம்பெற இருக்கின்றது. 12 நாட்களும் அம்பாள் அழகு கோலத்தோடு அடியார்களுடைய குறை தீர்ப்பதற்காக பெருவிழா காணுகின்ற இந்த திருவிழா காலத்தை ஒரு புண்ணிய காலமாக கருதி பக்தர்கள் நாடு பூராவும் இருந்து பல பக்தர்கள் இங்கே வருகை தந்து அம்பாளை தரிசிப்பது வழக்கம். அந்த பெருந்திருவிழாவுக்கான சகல ஏற்பாடுகளும் நிறைவாக செய்யப்பட்டிருக்கின்றது. அடியார்களுக்கு 12 நாட்களும் அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. காலையிலும் மாலையிலும் அம்பாள் அழகு விதமான சோடனைகளோடு அலங்காரங்களோடு வீதி வலம் பெறுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த விதமான குறையும் இல்லாமல் துர்க்கை அம்பாளுடைய சன்னிதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே என்று சொல்லப்படுகின்ற அந்த தாய் அனைவரையும் காத்து எங்கள் தீமைகளை அகற்றி நன்மைகளை வளப்படுத்தி நல்லருள் பாலிக்கின்ற தெய்வம் துர்க்கை அம்பாள். எனவே உலகம் முழுவதும் வாழுகின்ற தெல்லிப்பளை துர்க்காதேவியினுடைய அடியவர்கள் இன்று தொடக்கம் 12 நாட்கள் விரதம் அனுஷ்டித்து அம்பாளுடைய நினைப்போடு பக்திபூர்வமாக அந்த தாயிடம் வரங்கேற்கின்ற ஒரு புண்ணிய காலம் இந்த மகோற்சவ காலம். எனவே எவ்வித குறையும் இல்லாமல் அனைவரும் நிம்மதியாக வாழவும் இந்த மண்ணிலே விடிவு உண்டாகவும் எல்லாம் வெல்ல ஈஸ்வரி துர்க்காதேவியினுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அம்பாளுடைய சன்னிதானத்திலே 12 திருவிழாக்களும் மிக மகத்துவமாக நடைபெறும். குறிப்பாக இந்த ஆண்டு திருமுறை திருவிழா என்று ஒரு திருவிழாவை நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 12 திருமுறைகளுக்கு மதிப்பு கொடுப்பதோடு திருமுறைகளை பாடியிருக்கின்ற சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் மணிவாசகர் நால்வருடைய திருவுருவங்களும் இந்தியாவிலே கும்பகோணத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. திருமுறை திருவிழாவுக்கு அவர்கள் வீதி உலா வர இருக்கின்ற செய்தியையும் இந்த வேளையிலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. Thank you.
Thank you.
Thank you.
Oh.
Oh,
Grande.
Thank you.
Thank you.
எல்லாம் வெல்ல துர்க்கி அம்பாளுடைய திருவடிகளை மனதில் வைத்து பிரார்த்தித்து வணக்கத்துக்குரிய குருக்களையா அவர்களை, சிவாச்சாரிய பெருமக்களை, அம்பாளுடைய முன்னாடியவர்களை, குழந்தைகளை, உங்கள் அனைவருக்கும் எனது படுவென்றான வணக்கம். அம்பாளுடைய பெருந்திருவிழா ஜெயவருஷ மகோத்சவம் மங்களகரமாக பக்திபூர்வமாக கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இருக்கிறது. நிறைந்த பக்தர்களுக்கு மத்தியிலே வேத பாராயணம், நாத பாராயணம், திருமுறை பாராயணம் என்று பாராயணங்களுக்கு மத்தியிலே ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், அமரத்துவம் பெற்றவர்கள், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுமங்கலிகள், நிறைவாக இருக்கின்ற பெருமக்கள், எல்லா பக்த கோடிகளுடைய ஆசீர்வாதத்தோடும் அம்பாளுடைய கொடி ஈட்டப்பட்டிருக்கின்றது. உங்கள் வணக்கத்துக்குரிய அகிலேஸ்வர குருக்களையா அவர்கள் இந்த மகோத்சவத்தினுடைய குருவாக இருந்து சிறப்பாக இந்த பெண்கரியத்தை நல்ல முறையிலே ஆண்டுதோறும் நிறைவேற்றி வருகிறார்கள். அன்பர்களே, மனித வாழ்க்கையிலே தெய்வீகமான வாழ்வு தெய்வங்களோடு இரண்டர நித்தமும் வழிபாடு செய்கின்ற வாழ்வு மேலானது. இவ்வளவு நேரமும் இந்த இடத்திலே நீங்கள் ஒரே சிந்தனையோடு தெய்வ சிந்தனையோடு இந்த இடத்திலே காத்திருக்கிறீர்கள். இவ்வளவு நேரமும் உங்களுடைய வாழ்விலே புண்ணியம் செய்த நேரம், வேறு சிந்தனைகளுக்கு இடம் இல்லாமல் தெய்வமே துர்க்கிய எங்களை காப்பாற்று என்று நீங்கள் எல்லாம் செய்த பிரார்த்தனை வீண்போவார். இன்றைக்கும் அவப்பொழுதை விலத்தி அவப்பொழுதாக ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிக்க வேண்டும். எனவே 12 நாட்கள் அம்பாளுடைய சன்னிதானத்திலே மகோற்சவம் நடைபெற இருக்கின்றது. காலையிலும் மாலையிலும் அம்பாளுடைய ஸ்தம்ப பூசை, வசந்த மண்டல பூசை, அம்பாள் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோடு வீதியிலா வருகின்ற காட்சி, இது எல்லாம் கண்கொள்ளா காட்சி, ஒரு தெய்வீக காட்சி. குடும்பம் குடும்பமாக நீங்கள் வந்து கும்பிட வேண்டும். வீடுகளிலே முடங்கி இருக்காமல் வேலைக்கு போகின்றவர்கள் வேலை முடிந்தவுடனே பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து அம்பாளை கும்பிடுங்கள். கேட்பதெல்லாம் தருகின்ற தாய் இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றாள். அதனாலே இந்த நாட்டிலே மட்டுமல்ல சர்வதேசம் முழுவதும் பெல்லிக்குழை திருப்பி அம்பாள் என்றால் எல்லா பக்தர்களும் உயர்ந்த பக்தியோடு அம்பாளை தேடி வருகிறார்கள், தரிசிக்கிறார்கள். இந்த கோயிலை சாபித்தவர் ஒரு சித்தர், கருணாமர் என்று ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு சித்தர், 350 ஆண்டுகளுக்கு முதல் காசியில் இருந்து துர்க்காதேவியுடைய இயந்திரத்தை கொண்டு வந்து தில்லிப்படையிலே இந்த ஒடுகோடை பதியிலே இங்கே நிறைந்த இருப்ப மர சோலையிலே அவர்கள் வைத்து வழிபாடு செய்த இடம் கோயிலாகிய இந்த கோயிலை காலத்தின் காலம் பல பேர் மிக நேர்த்தியாக பராமரித்தார்கள். அன்னை சிவத்தவள் செல்வி தங்கம்மா அப்பா கூட்டி உலகம் அறிந்த ஒரு ஆத்மீக தாய் அவர்களை ஆற்றப்படுத்தவே இந்த திருக்கோவில் மிக நீண்ட காலமாக ஒரு பொது வளர்ச்சியை சந்தித்தது. ஆமா, அவர்களுடைய அந்த சிந்தனை இந்த திருக்கோளாக மாற்றம் பெற்றது. அவர்கள் அமரத்துவம் பெற்று 7வது மகோற்சவம் இப்பொழுது நடைபெறுகிறது. அவர்களுடைய சிந்தனை ஊழல் போகாமல் நல்ல முறையிலே நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய பரம்பரையாக இருக்கின்ற தர்மகர்த்தாக்கள், நிர்வாக சபை உறுப்பினர்கள், பெல்லிக்குளம் இந்து இளைஞர் சங்கம், துர்க்காபுரம் பெண்கள் தொண்டர் சபை, துர்க்காபுரம் மகளிர் இல்லத்திலே வாழ்கின்ற பிள்ளைகள், இங்கே பணி செய்கின்ற பணியாளர்கள், பக்தர்கள் எல்லாருடைய கூட்டு முயற்சியினாலும் அம்பாளுடைய பேரரும் அம்பாளுடைய திருக்கோயில் கடமைகள் யாரும் நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பர்களே, மகோற்சவம் 12 நாட்களும் அன்னியார்களுக்கு அன்னதானத்தை நடைபெறுகிறது. தயவு செய்து அமைதியாக இருக்கிறோம். நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கு சிவாச்சாரியர்கள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தயவு செய்து அமைதியாக இருக்கும். பெரியவர்களே, 12 நாட்களும் அன்னதானம் அடியவர்களுக்கு வழங்கப்பட்டது.
அம்மாவுடைய பேரர்களோடு எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகளை காத்துவார்கள்.